जय बोलो श्री प्रेम केंद्र सद्गुरु महाराज की जय। प्रेम भक्ति रसाम्बोधि प्रवर्धन कलाधरम प्रपद्ये भवतापग्रम श्री कृष्ण प्रेमिकम गुरुम। एल्लार्कुम राधे कृष्ण। इनकी दीपावली நமக்கு எப்போதும் ஞான பிரகாசம் பிரேம பிரகாசம் ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். எந்த இருளும் எந்த இடரும் நம்மள பாதிக்க கூடாது. அது அவர் பார்த்துப்பார், அது அவர் பார்த்துப்பார். நம்ம அவர் காட்டின பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சோ இந்த வருஷம் ஸ்ரீ பிரேமாஞ்சலியோட 7வது வருஷம் மேலா. 7 வருஷம் எப்படி ஓடி போச்சுங்கறதே தெரியல. ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா பெரிய பெரிய மேளாக்கள் வந்து ரொம்ப ஈஸியா நடந்தது. அந்த ஸ்மரணைகளை எப்போதும் நம்ம நெஞ்ச விட்டு நீங்காம இருந்துட்டு இருக்கும். இப்போதும் நான் வந்து மேளாவை பத்தி சொல்லதான் வந்தேன். ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் இந்த வருஷம், அதாவது 24வது வருஷம். இது வந்து 24வது வருஷத்துக்கான மேளாவை ஏற்கனவே வந்து டேட் கன்ஃபார்ம் ஆனதுதான். டேட் வந்து 4/2/24, பிப்ரவரி 4 10/2/24 பிப்ரவரி 10 வரைக்கும், பிப்ரவரி 4 பிப்ரவரி 10 வரைக்கும் எங்க குருவாயூர்ல. இது வந்து நான் எழுதல, நான் சொல்லல இந்த டேட்டை, இது அப்பாவை எழுதி கொடுத்தது தான். அப்பா சொன்ன க்ஷேத்திரம் தான், அப்பா கொடுத்த டேட்டு தான், எதுவுமே மாத்தல. இது வந்து போடுற நாத்தத்வாரா மேல அப்போ அடுத்த வருஷம் எங்கன்னு அவ்வளவு கேட்டுக்கோங்க அப்படின்னு அண்ணா சொன்னான். எப்பயுமே அந்த மேடம் முடிஞ்சதும் ஒரு 20-30 நிமிஷம் ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணுவா எல்லா மேலாலையுமே. அது போல நாத்தத்வாரா தான் லாஸ்ட் மேலா. அந்த இது பிருந்தாவன மகாத்மியம் முடிஞ்சதும் அவ்வளவு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நான் வந்து எதுவுமே தீர்மானிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது நம்மள வந்து சொல்றாளே அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா நான் அப்பா கிட்ட டேட்டுக்குன்னு போய் நிக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். எல்லாரும் போல நம்மளும் போய் நோய் நோயின்னு இங்க பண்றேன் அங்க பண்ணோம், இங்க பண்றேன் அங்க பண்றேன்னு கேட்கவும் மாட்டேன். இப்ப வச்சுக்கணும் அப்ப வச்சுக்கணும்னு கேட்கவும் மாட்டேன். அப்பாவே தான் என்ன கூப்பிட்டு வந்து என்ன டேட் அப்படின்னு சொல்லுவா, எங்க நடத்தணும் அப்படிங்கறதையும் சொல்லுவா. அப்புறம்தான் நான் வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை ஆரம்பிப்பேன். நாத்தத்வாரா மேல அப்போ அப்பதான் ஸ்ரீமதி ஹேமாமணி அந்தர்தானமான சமயம். அப்போ வந்து நானே ரொம்ப டவுனா இருந்தேன். அப்பா கிட்ட வந்து நம்ம இங்க பரனூர்லயே பண்ணலாம்ப்பா அப்படின்னு கேட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கு. அப்பாவும் கொஞ்சம் தள்ளாம தான் அப்பையும் இருந்தா. அப்பவே கொஞ்சம் அம்மா போன உடனேயே அப்பாவுக்கு மன ரீதியா அந்த ஒரு தாக்கம் இருந்தது. அப்பா கிட்ட சொன்னதும் அழகர் கோவில்ல கூப்பிட்டு இந்த ஹால்ல தான் பண்ண போறேன், நாத்தத்வாரால தான் பண்ண போறேன் அப்படின்னு நீ ஹேமாட்ட சொன்னோம். ஆமாப்பா அம்மாக்கு தெரியும், அம்மாட்ட காட்டியிருந்தேன். அப்படின்னா அங்கதான் வச்சுக்கணும், மாத்தாத. நீ வந்து அங்க பண்ண போறேங்கறத அவர்கிட்ட சொன்ன இல்லையா, நீ மாத்தாத, அங்கேயே வச்சுப்போம். நான்லாம் வந்துருவேன், நான் ட்ரெயின்ல உன் கூட வந்தேன்னா நான் சௌரியமா வந்துடுவேன், அதனால நம்ம அங்கேயே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்னும் குறையே இல்ல, பரிபூர்ணமா வச்சிருக்கா, பரிபூர்ணமா இருக்கேன். முக்கியமான 3 கிரந்தங்களும் நம்ம திவ்ய தேச வைபவ கிரந்தம் வந்து திருமலையில, அப்புறம் பூரியில வைஷ்ணவ சம்ஹிதா மேளா, நாத்தத்வாரால பிருந்தாவன மகாத்மிய மேளா, அப்படிதான் வந்து அதை அனுபவிச்சு அதை நம்ம கூடவே இருந்து ரசிச்சு ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம 3 மணி நேரம்லாம் உபன்யாசங்கள் பண்ணி அப்படிதான் வந்து ரொம்ப அழகா அதை வந்து நடத்தி கொடுத்துருக்கா.
இந்த வருஷத்துக்கு அப்பா எழுதி கொடுத்திருந்த டேட் இது, அப்பா எழுதி கொடுத்திருந்த க்ஷேத்திரம் இது. அப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கச்சா நான் உனக்கு சொல்லியிருந்தேனே, ஏற்பாடு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டா. பண்ணிட்டேன்ப்பா, இடம்லாம் கூட பார்த்தாச்சு, இருந்தாலும் இப்ப இருக்கட்டும், நாம இத பத்தி இப்ப முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு தாத்காலிகமா அதை வந்து அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா சொன்னா, இல்ல எனக்கு கேட்கணும், ஸ்தோத்திரமாக கேட்கணும் அப்படின்னா. உடனே தான் டக்குனு குரூப்ல மெசேஜ் பண்ணிருந்தேன், விசாலாட்சி அவ வந்து அந்த பொறுப்பை ஏத்துண்டு ரொம்ப அழகாவே அதை ரெண்டு நாள்ல பண்ணி எனக்கும் அந்த வீடியோஸ் ஃபுல்லா கவரேஜ் பண்ணி அனுப்பியிருந்தான். அது ஃபுல்லா அப்பா பார்த்தா, படுத்துண்டே பார்த்தா. அப்பா காட்டினேன், நீயும் போல நானும் போல, எவ்வளவு அழகா நடத்துறாளே, எப்பயும் நம்ம அனுகிரகமா ஏதாவது பிரசாதம் கொடுப்போமே, அந்த மெமெண்டோ ஸ்மாரகமா ஏதாவது கொடுப்போமே, அதெல்லாம் சொல்லிருக்கியா, எல்லாமே அவளே பண்ணிருக்காப்பா, ரொம்ப அழகா பண்றான், ரொம்ப அழகா நடக்கிறது அப்படின்னு சொன்னேன். இதுதான் சொல்லிருந்தா, உனக்கும் போக முடியல எனக்கும் போக முடியல, படுத்துட்டே இருந்த அப்பா வந்து எழுந்துட்டான். எழுந்து எனக்கு அவள்கிட்ட பேசணும், எப்பயுமே அந்த அனுகிரக பாஷனம் கொடுப்பா, அது மாதிரி பேசணும் அப்படின்னா. பட் நான் அதை வந்து கொஞ்சம் நிதானிச்சுட்டேன், ஏன்னா அப்பாவுக்கு ஒக்கோரவும் முடியல, பேசவும் நிறைய நேரம் பேசறனா ஸ்ட்ரெயின் ஆகுமோ அப்படின்ட்டு. எனக்கு அப்பாவுடைய ஒரு சௌகரியத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கறதுனால, இல்லப்பா நீங்க வந்து மனசால இவ க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சுட்டேனாலே போறோம், உங்க மனசுனால அந்த ஒரு அவளை சொல்ல சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு க்ஷேமமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அது போறோம். எங்களுக்கு தனியா உங்க உடம்ப வருத்திண்டு இந்த நிலையில கூட நீங்க இது பண்ணணும்னு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன், பிரயத்தனை பட வேண்டாம் அப்படிங்கறத அதை இப்போ சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. சோ இந்த வருஷம் நமக்கு வந்து பாகவத சப்தாகம் தான் அப்பா எழுதி கொடுத்திருந்தான் லகுஸ்தோத்திரமாலாவோட சேர்ந்து. பட் லகுஸ்தோத்திரமாலா ஏற்கனவே நம்ம பண்ணிட்டதுனால, அதுவும் அப்பா பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டதுனால ரொம்ப பெரிய பாக்கியம் அதுல கலந்துண்ட வாழ்க்கை. ஒவ்வொருத்தரையும் இது யாரு அது யாரு இவதானே அவதானேன்னு கேட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப திருப்தி பட்டுண்டா, எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. சோ இந்த பாகவத சப்தாகத்துல வந்து நான் தனித்தனியா குரூப் எல்லாம் பிரிக்கல, குரூப்ஸும் கிடையாது பிராக்டிஸ் செஷன்ஸும் கிடையாது, பிகாஸ் ஏற்கனவே நாம எல்லாருமே பாகவதம் படிக்கிறவா தான், நம்ம நன்னாவே பாகவதம் படிப்போம். முதல் பாகவத சப்தாகம் ஹோலியில அப்போதான் பிரேமாஞ்சலி ஆரம்பிச்சு வச்சா அப்பா வந்து பிருந்தாவனத்துல. இந்த வருஷமும் நம்ம பாகவத சப்தாகம் தான், அது அப்பாவுக்கு சமர்ப்பணமா, எப்பயுமே அப்பாவுக்கு சமர்ப்பணம் தான், அப்பா தான் ஆரம்பிச்சு வச்சா அப்பா தான் கூட இருந்து நடத்துறா, அதை ஏத்துக்கிறதும் அப்பா தான் அப்படிங்கிற ஒரு இதுதான். எனக்கு தனியா வந்து ஒரு வேற விதமான அபிப்பிராயமே வரல, இப்பயும் நமக்கு அப்பா கூட இருந்து நடத்திட்டு இருக்கா அப்படிங்கறது தான் நான் வந்து என்னோட அனுபவத்துல அத வந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதையத்தான் நான் வந்து சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமும் சேர்ந்து இருந்து குருவாயூர் போவோம், போய் அப்பாவோடையும் கூட இருப்போம், அந்த அனுபவத்தோட அந்த சாநித்தியத்தோட எப்பயும் எப்படி நடக்குமோ அதே போல அதே ஜோஷோட எல்லாருமும் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இந்த தீபாவளி திருநாள் இன்னைக்கு வந்து இத தெரிவிச்சுக்கிறேன். மேல டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ரீ பிரேமாஞ்சலியோட வெப்சைட்ல ஈவென்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ராதே கிருஷ்ணம், பிரேமிகா யாஸ்து மங்களம்.